எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேனல் கியூட்டி ஃபேமிலி. இந்த நாள் எல்லாருக்கும் நல்ல நாளாக அமையட்டும். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம சேனலில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பேஸ்மெண்ட் போடுறதுக்கு முன்னாடி மண் கொட்டி மண்ணோடு வந்து ஃபுல்லாக நிரப்பிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு கூறாட்டுறது வந்து பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன வேலை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண் ஃபுல்லாக செட் ஆனதுக்கப்புறம் அதுக்கு மேலே ஜல்லி கொட்டி தட்டுற வேலையை தான் இனிமேல் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பேர் வந்து பார்த்தீங்கன்னா டிஜே ஹோம் மேக்கர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம வந்து ரீசெண்டாக வீடு கட்டுற வீடியோஸ் எல்லாமே வந்து போட்டுட்ருக்கோம் இல்லையா, அதில் வந்து நெக்ஸ்ட் லெவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஸ்மெண்ட் போடுறதுக்கு மண் கொட்டிட்டு தண்ணி விட்டு கூறாட்டினதுக்கப்புறமா ஒன்றரை ஜல்லின்னு சொல்லுவாங்க இல்லையா, பெருசு பெருசாக இருக்கும் அந்த ஜல்லி வந்து போட்டு ஃபுல்லாக கொட்டிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா சிமெண்ட்டும் எம்சாண்டும் கலந்து போட்டு இந்த மாதிரி திம்சு கட்டை வச்சு நல்லா தட்டி விடுவாங்க எல்லா இடத்துலையும். நான் சொன்ன மாதிரி, ஃபஸ்ட்லேருந்து சொன்ன மாதிரி, ஹோல்ஸு போல் எங்கேயும் மண் வந்து செட் ஆகாமல் இருக்கிற மாதிரி இடம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி ஒன்றரை ஜல்லி போட்டு மொத்தமாக தட்டுவாங்க. இன்கேஸ் நீங்கள் மணல் யூஸ் பண்ணிங்கன்னா மணலும் சிமெண்ட்டும் போட்டு ஒன்றரை ஜல்லி மேலே தட்டுவாங்க. தட்டினதுக்கப்புறமா என்ன வேலை செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பில்லர் போட்டு எழுப்பி நிற்க வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லாத்தையுமே வந்து பாக்ஸ் போட்டு அதுக்குள்ளே கலவு கொட்டி காலம் வந்து எல்லாத்தையும் ஃபில் பண்ணிடணும். ஃபில் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம வந்து செவுறு வைக்க ஆரம்பிக்கணும். இப்போ வந்து என்ன வேலை நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸ் போடுற வேலை நடந்துகிட்ருக்கு. அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட் வந்து போட்டு முடிச்சாச்சு. எந்த அளவுக்கு ஹைட் வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு போட்டுட்டு தொட்டி எல்லாத்தையும் மூடிட்டு கருங்கல் போட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேஸ்மெண்ட் முடித்ததுக்கப்புறம் பாக்ஸ் போட்டு அடிச்சுட்டு அதுக்குள்ளே வந்து கலவு கொட்டி எழுப்புகிற வேலை தான். இப்போ வந்து பாக்ஸ் அடிச்சிட்ருக்காங்க. இந்த பாக்ஸ் பார்த்திங்கன்னா வந்துட்டு ஏழடி மட்டும் சொல்லுவாங்க இல்லையா செவுறு வைக்கிறதுக்கு, அந்த அளவுக்கு நாங்கள் பில்லர் வந்து ஸ்டார்டிங்லேயே போட்டுட்டோம். அப்படி போட்டால் தான் வந்து நல்லாயிருக்கும், பார்க்க ஒரே யூனிக்காக இருக்கும். பில்லர் எல்லாமே ஜாயின் பண்ண தேவையில்லை. இந்த மாதிரி பாக்ஸ் அடிச்சுட்டு ஸ்க்ரூ போட்டு தான் இது இந்த பாக்ஸ் வந்து டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே கலவை கொட்டிட்டு கரெக்டாக நேராக ஒவ்வொரு பில்லரும் வந்து நேராக இருக்கா இல்லையா அப்படின்னு வந்து இங்கே தூக்கு குண்டு வச்சு பார்க்கணும். நம்ம இதில் யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே எது எதுக்கு யூஸ் பண்ணுறோம், எந்தெந்த பொருள் தேவை, அதோட பேர் என்ன அப்படின்றத வந்து கண்டிப்பாக ஒரு வீடியோவில் வந்து வீடு கட்ட தேவையான எல்லா பொருளையும் எந்தெந்த பொருள் வந்து எது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க அப்படின்றதையும் நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து மேஸ்திரி வந்து பார்த்துட்ருக்காங்க இல்லையா, இதுதான் தூக்கு குண்டு வச்சு பார்க்குறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம கலவை கொட்டி ஃபில் பண்ணதுக்கப்புறமா அந்த பாக்ஸோட தரமட்டமும் அந்த பாக்ஸோட மேல் மட்டமும் வந்து ஒரே ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. அப்படி இல்லைன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா செட் ஆனதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது இல்லையா, அதனால் கொட்டின உடனே அட்ஜஸ்ட் பண்ணி கோல் வந்து முட்டு கொடுத்து வச்சுருவாங்க. இந்த தூக்கு குட்டு வந்து மேலேருந்து கீழே வைக்கிறாங்க இல்லையா, அந்த பாக்ஸை வந்து அப்படியே டச் பண்ணிகிட்டே வரணும். அப்படி இருந்தால் தான் வந்து பில்லர் எல்லாமே கரெக்டாக வரும். பில்லர் வந்து பாக்ஸ் பிரித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கேக் மாதிரி சூப்பராக வந்துருக்கு பாருங்கள். பில்லர் எல்லாமே வந்து பாக்ஸ் பிரித்தாச்சு. அடுத்த நாள் வந்து பிரித்ததுக்கப்புறமா செவுர் வந்து ஜாயின் பண்ணுற வேலை தான். செவுர் வந்து எங்கெங்கே வந்து ஜன்னல் வரணும், எங்கே பூஜை ரூம் வரணும், எங்கே கிச்சன் வரணும், ஜன்னல் வந்து முக்கியமாக எந்தெந்த இடத்துல வரணும் அப்படின்னு முன்னாடியே வந்து பிளான் பண்ணி வச்சுக்கோங்க, பிளானில் போட்டுக்கோங்க. கார்னராக இருந்துச்சுன்னா, ரெண்டு பக்கம் தெரு வீடாக இருந்துச்சுன்னா நம்ம ஜன்னல் வந்து எக்ஸ்ட்ராவே வச்சுக்கலாம். இப்போ வந்து ஒரு வீடு வந்து ஏழடி மட்டும் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஜன்னல் எங்கெங்கெல்லாம் வேணுமோ அங்கெல்லாம் வச்சாச்சு, ஓடிஎஸும் வச்சாச்சு, எல்லாமே பிளான் பண்ணி வச்சு செவுறு வச்சு முடித்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து அடுத்த நாள் இந்த பக்கம் வந்து வீடு வந்து முடிக்கணும். அந்த வேலை வந்து நடந்துகிட்ருக்கு, அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் வந்து ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் மேலே மேலே வீடியோஸ் போகிறதுக்கு. அவ்வளோதான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.